Colonel Professor Dr. V. R. Rangarajan and our founder, Vice Chairperson Dr. Shagatana Rangarajan and our beloved Vice President Mr. K. V. D. Kishore Kumar and our Chairperson and Managing Trustee Mrs. Rangarajan Maharashmi Kishore. We are glad to invite our Principal Dr. Rajamani and Dean of R&D Dr. Parthasarathi and EC Department faculties and students. I welcome you all. Education is the most powerful weapon which you can use to change the world. Education is not limited to lessons from textbooks. Real education is obtained from the lessons taught by time. Today, our successful friends M. Naveen Kumar, BM 5081, A. Prem Kumar, BM 5100, belonging to EC Department, batch of 2010 to 2014, are now going for higher studies in Masters in Computer Networks and Communication in Management at Divari University, USA. Our students Naveen Kumar and Prem Kumar excel with GRE score of 297 and 277 respectively. Hence, these students are honored by our institution and awarded scholarship from Founders Foreign Studies Scholarship. On behalf of Management and Department of ECE, we congratulate the students. Now, I call upon M. Naveen Kumar to share his experience. Hello. Good afternoon to everyone. என் பேர் வந்து நவீன் குமார். நான் இங்கே தான் வந்து லாஸ்ட் இயர் பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கடுத்து தான் சரி அடுத்து டிகிரி பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ண யோசிச்சு பண்ண நட்டி தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய தேவை அவசியமே இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணிங்கம்மா. தட் மீன்ஸ் செவன்த் செம்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து செப்டம்பர்லேயே போய் இந்நேரம் முடிச்சு ஒரு ஒன் இயர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகலாம். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது நம்ம எஜுகேஷன் பண்ணுறது. இந்தியாவில் பண்ணுற செலவோட ரொம்ப ஆகாது. ஜஸ்ட் ஒரு 3 to 4 lakhs மட்டும்தான் அதிகமாகும். இந்தியாவில் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு 12 to 13-14 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன், நல்ல ஜாப் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் படிக்கும்போது நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா நல்ல காலேஜஸ் போனீங்கன்னா ஒரு 15 to 16 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுவே நீங்கள் ஃபாரினில் பண்ணிங்கன்னா ஒரு 18-19 lakhs லிவிங் எக்ஸ்பென்ஸோடய நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். யூஎஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஸ்டே பேக் ஆப்ஷன். அங்கே வந்து நம்ம 1.5 இயர்ஸ் படித்தோம்னா ஒரு 17 மந்த்ஸ் நம்ம பின்னாடி ஸ்டே பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரலாம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஜாப் தர்றது வந்து யூஎஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் யூகேல நம்ம போய் படித்தோம்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. நீங்கள் படித்து முடிச்சோன்னா வெளியில் வந்துடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு விசாவோட ப்ராசஸ் எல்லாம் இப்போ மாற்றிட்டாங்க. அதனால தான் வந்து நான் யூஎஸ் பண்ணேன், யூஎஸ் செலக்ட் பண்ணேன். அடுத்து வந்து யூஎஸ் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக ஜிஆர்இ, ஐஎல்ஸ் ரெண்டு எக்ஸாம் மேண்டிட்டரி. ஒவ்வொரு காலேஜில் வந்து ஜிஆர்இ கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விசா ப்ராசஸ் போகும்போது கண்டிப்பாக ஜிஆர்இ இஸ் மேண்டடரி ஒன். ஜிஆர்இயில் வந்து நீங்கள் ஒரு 300+ ஆறு 300 நியர் டு 300 எடுத்திங்கனாவே போதும். ஒரு நல்ல காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணி போகலாம். அப்படி ஜிஆர்இயில் மார்க் கம்மியானாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு எந்த காலேஜ் கிடைக்கோ அந்த காலேஜ் போயிட்டு நம்ம யூஎஸ் போயிட்டு நம்ம வந்து மாறிக்கலாம். எந்த காலேஜ் வேணுமோ அங்கே போய் நம்ம ஒரு 6 மந்த்ஸ் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணோம்னா வேறு காலேஜ் நம்ம அங்கேருந்து அப்ளை பண்ணி வேறு நல்ல யூனிவர்சிட்டி போயிடலாம். அதனால் நம்ம யூஎஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும்னா யூஎஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் என்ன காலேஜ் அந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் மாறினா மாறிக்கலாம், இல்லாட்டி அதே காலேஜில் கண்டினியூ பண்ணுறனா பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்னென்னா ஜிஆர்இ ஐஎல்ஸ். ஐஎல்ஸ் வந்து 6.5 இஸ் மேண்டடரி. 6.5 நிறையா காலேஜ் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி போகணுன்னா நீங்கள் 6.5 எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லா யூனிவர்சிட்டியும் எதை பேஸ் பண்ணி நம்மளை செலக்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட எஸ்ஓபி அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளோட இன்டென்ஷன் வந்து கிளியராக அதில் வந்து நம்ம சொல்லிடணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் வந்து ஷார்ட் ஃபார்மில் கேட்பாங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் வந்து லாங் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அதனால் ரெண்டுக்குமே நம்ம வந்து தயார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து மேண்டடரி. அடுத்து எல்லோ ஆயில் வந்து நம்ம காலேஜில் வாங்கணும். அது அடுத்து டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கணும். அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் வந்து காலேஜஸ் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கேட்பாங்க. நீங்கள் அடுத்து ஜிஆர்இ படிக்கும்போது வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். வொகாபுலரி ஒன்று இருக்கும், பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் மெயினாக பாயிண்ட்ஸில் மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 300+ வந்து ஸ்கோர்ஸ் எடுத்துடலாம்.
மேண்டிட்டரியா அவங்க வந்து கண்டிப்பா 130 மார்க்ஸ் ரெண்டுலயுமே கொடுத்துருவாங்க. குவான்ஸ்லயும் சரி ஒகாபேரியும் சரி 130 மார்க்ஸ் அவங்க வந்து ப்ரீயா அலாட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 40 கொஷின்ஸ் தருவாங்க. அதுல நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்றோமோ அதுதான் நம்ம மாறுவோம். அதனால நம்ம வந்து குவான்ஸ் வந்து ரொம்ப டஃபெல்லாம் இருக்காது. நம்ம பேசிக்காக பிளேஸ்மெண்ட் நம்ம காலேஜஸ்ல என்னென்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதுதான் வரும். அதனால நம்ம காலேஜஸ் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ண வேணாம். நம்ம என்னென்னலாம் சொல்லித்தராங்களோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ்லலாம். அதுக்கடுத்து வந்து ஒகேபேரி. ஒகேபேரிக்கு நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1000 to 2500 வேர்ட்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பண்ண முடியும்னு சொல்ல மாட்டேன், கம்மியாக தான் பண்ண முடியும். ஆனால் அது வந்து நமக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் மீனிங்கோடு படித்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து எல்ஓஆர் எஸ்ஓபி எஸ்ஓபி ஃபஸ்ட் மெயினாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1500 வேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அடுத்து வந்து ஐஎல்ஸ். ஐஎல்ஸ் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து கிளாஸ் பண்ணிங்கன்னா போதும். ஐஎல்ஸ் வந்து நல்லா ஒரு 6.5 to 7 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஐஎல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தோஃபல் கூட எல்லா காலேஜஸ்லேயும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து ஐஎல்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தோஃபலுக்கும் ஐஎல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐஎல்ஸ் வந்து நீங்கள் ஒரு பர்சனை போய் நேராக பார்த்து பேசணும் ஐஎல்ஸில். ஆனால் டோஃபலில் வந்து கம்ப்யூட்டர் கூட தான் பேசணும். நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால் வந்து நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஐஎல்ஸில் வந்து தனியாக போய் செப்பரேட் ரூமில் தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒரே ஒரு நாலு பார்ட் இருக்குது, அதில் ஒரு பார்ட் வந்து டைரக்ட் இன்டர்வியூ நம்ம போய் பேசணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஐஎல்ஸ் டோஃபல் எல்லாமே சேரணும். ஈஸியாக இருக்குன்னு எதுன்னு பார்த்தோன்னா ஐஎல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டோஃபல் கம்பேர் பண்ணும்போது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் எல்லாம் இல்லை, அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் ஸ்ட்ராங் எஸ்ஓபி மட்டும் ஃபார்ம் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா காலேஜஸ்லையும் மெயினாக பார்க்குறது எஸ்ஓபி மட்டும்தான். அப்புறம் உங்கள் சிஜிபிஏ, சிஜிபிஏ வந்து 3.0, அவங்களோட இது வந்து 4.0. அதில் வந்து நம்ம 3.0 மேலே இருந்தால் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிஜிபிஏ படி 7.3, 7.4 எடுத்தாலே போதும், 3.0 வந்துடும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்னாலும் இல்லை, யூஎஸ் போகிறது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் நம்ம வந்து செலவு பண்ணணும், அவ்வளோ. தேங்க்யூ. முக்காசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அப்புறமேட்டா வந்து நிறைய பேர் வந்து 4th year முடிச்சதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுறதோட அப்ராட் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூகே, நியூசிலாந்து, ஜெர்மன், அப்புறம் யூஎஸ், இதில் வந்து ஏன் யூஎஸ் வந்து கிரேஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே பேக் ஆப்ஷன் தான். முக்கால்வாசி இப்போ வந்து நம்ம ஃபீஸோட ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்ட் டைமில். இப்போ நியூசிலாண்ட் போனோன்னா வச்சுக்கலாம், முக்கால்வாசி வந்து அவங்க வந்து காலேஜ் ஹவுஸோட ஓவராக காலேஜ் ஹவுஸ் ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. ஆனால் யூஎஸில் வந்து பார்ட் டைம் வந்து வீக்லி 5 days 20 hours செலவு பண்ணுவாங்க. ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸ் எப்படி வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்னிங் வேணால் மார்னிங் கிளாஸ் போகலாம், ஈவினிங் வேணால் ஈவினிங் கிளாஸஸ் போகலாம். நீங்கள் ஜிஆர்இ ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்இ வந்து குவான்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10th பேசிக்கோட மேக்ஸ் தான் ஜிஆர்இ குவான்ஸ் வரும். பட் வேர்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸ்கோரிங் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து குவான்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டால் வேர்பலில் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணால் கூட ஜிஆர்இ ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் ஜிஆர்இ ஸ்கோர் லோவாக இருக்குன்னு காலேஜ் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க முக்கால்வாசி. அதில் நீங்கள் கூட இப்போ ஜிஆர்இ ஸ்கோர் இல்லை, எனக்கு வந்து நான் ஹையர், எனக்கு வந்து நல்ல கிரேட் இருக்கிற காலேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து உங்களோட பேச்சுலர்ஸ் பார்த்துட்டு சிஜிபிஐ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும். ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ் வந்து பேசிக்காக மேண்டேரி 10-6 தான், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம காலேஜில் வந்து பெக் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. பெக்குக்கும் ஐஎஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. லேர்னிங் அப்புறமேட்டா ரீசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு பெக்லேயும் நடத்தியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்காது. நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் யூகே போனால் நீங்கள் வந்து இப்போ 4th year படிச்சிருக்கீங்க, செமஸ்டர் இன்னும் 2 months ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து அலைன்ஸில் ட்ரான்ஸ்கிரிப்ட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நியூசிலாண்ட் வந்து நீங்கள் எப்போயும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் பேக்கேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க. பட் ஐஎஸ் ஸ்கோர் வந்து 6.5 வந்து மேண்டேரியாக கேட்பாங்க. நீங்கள் வந்து இப்போ 2 months செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் ஐஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா யூகே போகலாம். பட் ஆனால் யூகே நீங்கள் வந்து ஸ்டடிஸ் முடிச்சுக்குள்ள ஒரு ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆகுது 6 months முன்னாடி வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஜாப் வேணும். சப்போஸ் நீங்கள் ஜாப் இல்லை கிடைக்கல எனக்கு ஸ்காலர்ஷிப் தரலன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து முடிச்சு 1 month வந்து ரிட்டன் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் யூஎஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சோடனே ஆப்டிகல் ப்ராக்டிகல் ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க 17 months.
அதுக்கு வந்து பேட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோட எம்ப்ளாயோட மினிமம் 80% உங்களுக்கு சேலரி கிடைக்கும். யூஎஸ்ல அதான் பெனிஃபிட் ஆகுது முக்காசி. நீங்கள் அந்த ஸ்டே பேக்கில் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம். லோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லா காலேஜுக்கும் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம் டிஃபர் ஆகும். எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs தான் வரும் பெரிய 10 lakhs. நீங்கள் 10 lakhs வந்து நீங்கள் பேங்க் லோன் வாங்குனீங்கன்னா அது வந்து காலேஜ்க்கு வந்து முக்காசி கவர் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சிஜிபி வந்து இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செம் ஃபீ வந்து ஃபீ வேர் பண்ணி கொடுத்துருவாங்க காலேஜில். நீங்கள் பார்ட் டைமில் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து முக்காசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீஸ் வந்து. நீங்கள் வீட்லேருந்து எதுவும் காசு வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் படிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20K தான் தருவாங்க. ஆனால் யூஎஸில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 3 lakhsல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு நீங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு கிராஜுவேட் ஆகிடுங்க. 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு கிராஜுவேட் ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் பி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வச்சு ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணி உங்கள் பி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பிஎஸ் சர்டிஃபிகேட்டாக யூஎஸில் வாங்கிக்கலாம். அதான் ஒரு பெனிஃபிட் யூஎஸில். மேக்ஸிமம் முக்காசி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டான். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணினா வந்து நம்ம காலேஜ்லேருந்து அட்வைஸ் சென்டர் போல் லிங்க் வச்சுருக்காங்க, டைப் வச்சுருக்காங்க. ஐஎஸ்என் ஜிஆர்இ ட்ரைனிங் வந்து நம்ம காலேஜ்லேருந்து போகிறதுனால டிஸ்கவுண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து அருண் ரகேஷ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து டீடைல்ஸ் தருவோம், அட்வைஸ் ஒரு டீடைல்ஸ் வேறு டீடைல்ஸ் வேணா என்னோடய டீடைல்ஸ் கூட பர்சனல் டீடைல்ஸ் ஃபுல்லாக சாகிட்டே இருக்குது. எது ஒன்றும் நீங்கள் கேட்குங்க. Thank you.